வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. காங்கிரஸ் கட்சியுடைய ஒட்டுமொத்த அக்கவுண்டையும் பாஜக இன்னைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமா ஃப்ரீஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகக்கூடிய ஒரு செய்தி. ஆரம்பத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தியை இழிவுபடுத்துறதும் காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை அமைப்போம் அப்படிங்கறதையும் தொடர்ந்து வந்து சிஸ்டமேட்டிக்கா அவங்க செஞ்சுட்டு வராங்க. இதற்கு அவருக்கு பெரும் உறுதுணையாக இருப்பது எங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா. இது போன்று இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் சரி ராகுல் காந்தியும் சரி ரொம்ப அசிங்கப்படுத்தி சிறுமப்படுத்தி அவமானப்படுத்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பல வருஷங்களா செஞ்சுட்டு வராங்க. ஆனா ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய குறிக்கோள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அவர் கோல்ல வந்து அவர் தெளிவா இருக்கிறாரு. ஆரம்பத்திலேருந்தே அவர் சொல்லிட்டு வருது என்னன்னா இது ஒரு அரசியல் போராட்டம் மட்டும் இல்லை, ஒரு சித்தாந்த போராட்டம். சித்தாந்தத்தை வீழ்த்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருந்துட்டே இருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எதிர் அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை முடக்கும் வேலையை பாஜக பாத்துக்கிட்டு வருது. இது எல்லாத்துடைய உச்சகட்டமா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1994-95 அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒரு ஐடி கேஸ கையில எடுத்து ஒரு 14 லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு கொடுத்த நோட்டிபிகேஷனை இன்னைக்கு தூசி தட்டி கையில எடுத்திருக்கிறாங்க. இதற்கு பிரதிபலனா பெனல்ட்டியா கிட்டத்தட்ட 210 கோடி ரூபாய், எப்படி 14 லட்சம் வந்து இவங்க வந்து இன்கம் டாக்ஸ் கட்டாம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் விட்டுட்டு அதுக்கு பெனல்ட்டியா 210 கோடி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல் தவணையா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஐடி ஆபிஷியல்ஸ் மல்டிபிள் பேங்க்ஸ் போய் காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பேங்க் ஆபிஷியல்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி அங்க அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய தொகைகளை அரசாங்கத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி இவர்களை வற்புறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் கார்கேவும் ஒரு பிரஸ் மீட்ல ரிவீல் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஒட்டு மொத்தமா எங்க அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபண்ட ஃபுல்லா வழிச்சு எடுத்துட்டாங்க. காங்கிரஸ் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எங்களால சேலரி கொடுக்க முடியாது, எலெக்ஷன் ப்ராபகேண்டாக்கு எங்களுக்கு பணம் இல்ல, ஹோர்டிங்ஸ் போட முடியாது, போஸ்டர்ஸ் போட முடியாது, பிரச்சாரத்துக்கு போனோம்னா அதற்கான ஃபண்ட்ஸையும் இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ஃபண்ட்ஸ், மக்கள் எங்களுக்கு டொனேட் பண்ண ஃபண்ட்ஸையும் முதல் கொண்டு இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமா எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் முடக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் ட்ரிப்பிள் பண்ண முயற்சி பண்றாங்க, இதே வார்த்தையை தான் யூஸ் பண்றாரு. எங்களை ஒட்டு மொத்தமா முடக்கி மூலையில உட்கார வைக்கக்கூடிய வேலையை வந்து இன்னைக்கு இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இதை முழுமையா ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு பாஜக அரசு. அவர் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றார், இது வெறும் வந்து காங்கிரஸ் மீது ஏற்படக்கூடிய ஒரு அநீதியோ இல்ல காங்கிரஸை வந்து முடக்கும் ஒரு விஷயமாவோ நம்ம பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த ஜனநாயக மெஷினரியே இவங்க முடக்கிட்டு இருக்காங்க. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும், எலெக்ஷன்ஸ் வந்து ஏன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கணும்னு சொல்றோம். மக்களுக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேண்டிடேட்டுக்கு அவங்க ஓட்டு போடணும். அதற்கான லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்லிமிட்டெட் ஃபண்ட்ஸ் வந்து பாஜக கையில இருக்கு, 8000 கோடிக்கு மேல வச்சிருக்கிறாங்க வெறும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா. இதுல PM கேர் ஃபண்ட்னு ஒண்ணு கலெக்ட் பண்ணாங்க, அதை பத்தின டீட்டெயில்ஸ் வெளியில விடுறதே கிடையாது. அந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பணம் எதுக்காக எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத கூட நாம வந்து RTI மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் பண்ணிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்க எலெக்ஷனுக்காக காசை இறக்குறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு எதிர்கட்சிகளுடைய அக்கௌண்ட் எல்லாம் இப்படி ஃப்ரீஸ் பண்ணணும் முடக்கணும்னு இறங்கி அவங்களை செயல்பட விடாம தடுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்துல ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்க விடும்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வேடிக்கை பாக்குது, கோர்ட் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இடி ஐடி சிபிஐ பத்தி சொல்லவே வேண்டாம். பாஜகவுடைய ஏவல் துறைய மாறி நிக்குது. மீடியா பாஜக கால சுத்திர நாய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜனநாயக நாட்டுல எப்படி தேர்தல் நேர்மையா நாணயமா நடக்கும்? அதத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு, இது வெறும் காங்கிரஸ் மேல் அசால்ட் இல்ல, திஸ் இஸ் அன் அசால்ட் ஆன் டெமோக்ரசி, மக்கள் மீதான ஒரு தாக்குதல், உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீதான தாக்குதல்.
உங்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்க நினைக்கிறது பாஜக. ஒரு கட்சி தனக்கு இருக்கக்கூடிய பண பலத்தையும் வச்சு, அதிகார பலத்தையும் வச்சு, எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் வளைச்சு தான் பாக்கெட்குள்ள போட்டுக்கிட்டு, இன்னைக்கு நாங்க வைக்கிறது தான் சட்டம், நாங்க கண்டக்ட் பண்றது தான் எலெக்ஷன், இஷ்டம் இருந்தா ஓட்டு போடுங்க, இல்லைன்னா பேசாம இருங்கன்னு உங்களை கேவலப்படுத்துது. அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி இல்ல, மக்களாகிய ஒவ்வொருத்தரும், நீங்க ஒவ்வொருத்தரையும் கேள்வி எழுப்பணும். என்ன பயம் எனக்கு என்ன கேக்குறேன், மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன பயம்? இவ்வளவு கான்பிடென்டா பேசுறாங்கல்ல, 400க்கு மேல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு பேசுறாங்கல்ல, உண்மையிலேயே மக்களுடைய ஆதரவு இருந்தால் என்ன பயம்? மடியில கனம் இருக்கிறதுனால தானே வழியில பயம் வருது. 10 வருஷம் ஆட்சியில இருந்த மோடியோ அமித்ஷாவோ ஒரு மேடையிலேயாவது, ஒரு பிரச்சார மேடையிலேயாவது, இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு என்னைக்காவது வரிசைப்படுத்தி பேசியிருக்கிறாங்களா? ஒண்ணு எதிர்கட்சிகளை திட்ட வேண்டியது, இல்லைன்னா மத அரசியலை பரப்ப வேண்டியது. இப்ப கூட ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ரா அந்த பினிஷிங் மேடையில பேசினதை வந்து திருச்சு சக்திக்கு எதிரான போராட்டம்னு சொன்னார்னா உடனே பெண் கடவுளை வந்து, அம்மனை வந்து இவங்க வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கையில எடுக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் செல்லுபடி ஆக மாட்டேங்குது. தொடர்ந்து இது போன்ற பிரிவினைவாத அரசியலை இவங்க கையில எடுக்கிறாங்க. ஆனா இந்த தடவை மக்கள் முட்டாள் இல்ல, அவங்க முழிச்சுக்கிட்டாங்க. இங்க மட்டும் இல்ல, நார்த்லயும் இதேதான் கதை. இதைத்தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாரையும் எல்லா நாளும் எப்பவும் ஏமாத்த முடியாது. ஒரு நாளைக்கு சாயம் வெளுத்து போயிடும், அந்த மாதிரி இன்னைக்கு பாஜகவுடைய சாயம் மெல்ல மெல்ல வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ராமர் கோவில் கட்டினா எல்லாம் மாறிடும் நினைச்சாங்க, ஆனா அது பெருசா செல்ஃப் எடுக்கல, பெரிய ட்ராக்ஷன் இல்ல. சிஏ அனௌன்ஸ் பண்ணா எல்லாம் மாறிடும் நினைச்சாங்க, அதுவும் பெரிய ட்ராக்ஷன் இல்ல. இன்னைக்கு கோர்ட் வந்து ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு வழக்கு நடந்துட்டு இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு மிரட்ட பார்த்தாங்க, அதுவும் செல்ஃப் எடுக்கல. இப்ப வேற வழி இல்லாம நடக்குது, நடக்கட்டும், நம்மளை யாரு கேள்வி கேட்கறதுக்கா அப்படிங்கிற ரீதியில வெளிப்படையா இன்னைக்கு அன்கான்ஸ்டிடியூஷனல் பிராக்டிசஸ்ல இறங்கி இருக்கிறாங்க. வெளிப்படையா பண்றாங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயம் வெளிப்படையா பண்றாங்க. அப்ப என்ன தைரியத்துல பண்றாங்க? அப்ப மக்களாகிய உங்களை பற்றி என்ன ஒரு ஒரு அசஸ்மெண்ட் இவங்க வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் முட்டாள், ஏதாவது ஒரு 2 இந்து முஸ்லிம் கலவரத்தை வந்து கிளப்பி விட்டோம்னா இவங்க எல்லாம் நம்பி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கலன்னா, இன்னைக்கு ஒரு மக்கள் எழுச்சி வரலன்னா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்புறம் சனநாயகத்தை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு ஓட்டு போடுங்க.